ஹலோ, நான் வந்து இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறது ஆலு பரோட்டா, அதாவது வந்து உருளைக்கிழங்கு சப்பாத்தி. இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து தேவையான மாவு, கோதுமை மாவை வந்து நல்லா உப்பு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து கொஞ்சம் இளக்கமாக, ரொம்ப கெட்டியாக டைட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு சப்பாத்தியை விட கொஞ்சம் வந்து நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கிடணும். அதுக்கு பிறகு வந்து இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள்தூள், சில்லி பவுடர் கொஞ்சம், அப்புறம் ஒரு சில்லியை வந்து கட் பண்ணி நான் பொடிசாக வச்சுருக்கிறேன். அப்புறம் ஆனியனும் வந்து ஒரு அரை ஆனியன் இல்லாட்டி முக்கால்வாசியை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து சீரகத்தூள், கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, கறி லீவு, இதெல்லாம் வந்து நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ், லெமன் ஜூஸ் இல்லைன்னா மாங்காய் பவுடர் வேணால் ஊற்றிக்கலாம். போட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து உருளைக்கிழங்குல வந்து நம்ம வந்து இதெல்லாம் போட்டு நல்லா மசிச்சுட்டு அதை வந்து சப்பாத்தியில் வந்து ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து ரோல் பண்ணி போடுறது தான். இப்போ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ வந்து நான் மாவும் பிசைஞ்சு வச்சுருக்கிறேங்க, இந்த பொட்டேட்டோவும் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை வந்து உருண்டை பண்ணிக்கலாம், நம்மளுக்கு வேண்டிய சைஸ் உருண்டை இந்த மாதிரி ஒரு ரெண்டை வந்து இப்போ பண்ணுறேங்க. இதில் வந்து எல்லாம் போட்டு லெமன் ஜூஸு, எல்லாம் ஆனியன் எல்லாம் போட்டுட்டேன். ஆனியன்லாம் வந்து நல்லா மசிச்சு, நைஸாக கட் பண்ணிக்கிறோம், ரொம்ப பொடிசாக. அப்போ தான் நம்மளுக்கு ரோல் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் கூட இது கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கிறேன், அதனால் நல்லாவே இது பண்ணிடுறேன். அந்த உருண்டைக்கு அளவாக நம்ம பெரிய உருண்டையாக அதை மாவு பிசைஞ்சிருந்தோம்னா அதே அளவு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் அதே அளவு அந்த இது அளவே நான் வந்து உருண்டை பண்ணி வச்சிடுறேன். இப்போ வந்து நான் இதை வந்து ரோல் பண்ணி காமிக்கிறேங்க. நல்லா வந்து மாவில் வந்து இது பண்ணிட்டு இப்போ வந்து இந்த உருண்டையை வச்சு நம்ம பண்ணிக்க வேண்டியதான். இந்த ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்கும், இதுக்கு சைடும் ஒன்றும் வேண்டியதில்லை. இந்த பிள்ளைகளுக்குலாம் லஞ்சுக்கு கொடுத்து விடுறதுக்கு, சின்ன குழந்தைகளுக்குலாம் இது வந்து ஆளு உருளைக்கிழங்குல செய்கிறதே எல்லாருக்கும் பிடிக்கும். அதில் வந்து இந்த மாதிரி இது வந்து நல்லா இருக்கும். நான் இப்போ பேனையும் ஆன் பண்ணி விட்டுறேங்க. லேசாக ஸ்மூத்தாக நம்ம வந்து அந்த உள்ளே இருக்கிற ஃபில்லிங் ஸ்டஃபிங் வந்து நம்ம வந்து வெளியே வராமல் நம்ம கரெக்டாக கொஞ்சம் மாவு வேணால் போட்டுட்டு இதை வந்து ஸ்கொயராகவும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாகவும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த மாதிரி பரத்துறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அதுவும் சொல்லிட்டு காமிக்கிறேன். சப்பாத்தி மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் இந்த மாதிரி ரோல் பண்ண வராது. இப்போ வந்து கொஞ்சம் வெந்தோடனே நம்ம வந்து திருப்பி போட்டுட்டு ஆயில் விட்டுக்கலாம். நான் அதுலேயே இன்னொன்று வந்து ஸ்கொயராக வந்து எப்படி பரத்துறதுன்னு நான் சிம்மில் வச்சுருக்காங்க காமிச்சிட்றேன். இதை வந்து நல்லாவே நம்ம வந்து பெருசாகவே பரத்திக்கலாம். இந்த மாதிரி பரத்த வரலைன்னா நம்ம இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம்.
நல்லா ரெண்டு பக்கம் நல்லா செவந்தோடனா நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்லா பெருசாக பருத்திட்டு இதை வந்து நம்ம வந்து இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் கூட நம்ம க்ளீன் இதுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பெருசாக இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம இதை வேணால் எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுருக்கிறதுனால அது அப்படியே இருக்குது. நம்ம அதில் பண்ணோன்னு ஃபில்லிங் நம்ம வந்து எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நிறையவே ஒரு இதுக்கு வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு இதில் ஆயில் தடுறதுனாலும் தடவிக்கலாம், இல்லாட்டி ஆயில் இந்த இந்த இதை வந்து நம்ம வந்து எடுத்து இப்போ வந்து இந்த இது இது ரோல் பண்ணாமே நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா ஏற்றி வச்சுட்டு நல்லா வந்துடுங்க, நல்லா வந்து கிறிஸ்பியாக மேலே வந்து நல்லா இதாக இருக்கும். நல்லா தட்டு பொட்டேட்டோ, இந்த பொட்டேட்டோ மசாலா கூட நல்லா நைஸாக சீவினா கேரட்டை நம்ம போட்டுக்கலாம். வேறு மசாலா நம்ம உங்களுக்கு பிடிச்சது எது வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வேறு ஃபில்லிங்ஸ் இதுக்கு பதிலே நம்ம வந்து வேறு ஃபில்லிங்ஸ் கூட நம்ம வச்சு போட்டுக்கலாம். இது கைமாவோ இல்லாட்டி எக்கோ ஏதோ ஒன்று நம்ம வந்து இதுக்கு பதில் உள்ளே வந்து உருளைக்கிழங்குக்கு பதிலாக ஒவ்வொரு ப்ரிப்ரேஷன் ஏதாவது ஒன்று இல்லை காய்கறி ஒரு பொரியல் மிச்சமானால் கூட நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ இதை வெளியே வச்சு கம்மியான ஆலு பரோட்டா வேணும்.